டாக்டர் ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நடத்த வேண்டிய அவசியமில்லை. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பேட்டியால் விழுப்புரம் மாவட்ட மக்கள் அதிர்ச்சி. விழுப்புரம் டாக்டர் ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகத்திற்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்து பதிவாளரை நியமிக்க உத்தரவிட வேண்டும். முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனனுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, கொறடா எஸ்பி வேலுமணி நேரில் உடல்நலம் விசாரிப்பு. மாதம் ஒருமுறை மின் கணக்கீடு செய்யும் முறையை அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும். தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது என்று திமுகவிற்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி கேள்வி. அதிமுக கொடியை சசிகலா பயன்படுத்தியதற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம். கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் ஒதுங்கி இருந்தால் நல்லது எனவும் எச்சரிக்கை. தலைமைச் செயலகத்தில் படம் மாட்ட உதயநிதி என்ன நிழல் முதலமைச்சரா? சட்ட அமைச்சரே சட்டத்தை மீறலாமா எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. திமுகவில் சேர வற்புறுத்தி அதிமுகவினருக்கு மிரட்டல். தோப்பு வெங்கடாசலம் மீது பெருந்துறை காவல் நிலையத்தில் புகார். நாடாளுமன்றத்தில் இரண்டாவது நாளாக புயலை கிளப்பிய பெகாசஸ் விவகாரம். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. கொரோனா விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குற்றச்சாட்டு. மாநிலங்களுக்கு நேரடியாக தடுப்பூசி வழங்க பிரதமர் அனுமதி அளித்துள்ளதாக மாநிலங்களவையில் விளக்கம். டோக்கியோ சென்ற விளையாட்டு வீரர்கள் உட்பட 71 பேருக்கு அடுத்தடுத்து கொரோனா. பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிப்பதால் ஒலிம்பிக் போட்டி ரத்தாக வாய்ப்பு என தகவல். விண்வெளிக்கு சென்று திரும்பினார் அமேசான் நிறுவனர் ஜெஃப் பேசோஸ். 4 பேருடன் நியூ ஷெப்பர்ட் விண்கலத்தில் பயணம். Touchdown.